வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலன்னா, என் மகளுக்கு தைச்ச 5 டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேனல் ஆரம்பித்தப்போ போட்டது, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்களும் பார்த்து கற்றுக்கணுன்ற ஆசையில் இது சேர்த்து போட்டிருக்கேன் நான், 5 டாப்ஸும் ஒன்றா. இதோட லாங் வீடியோ எல்லாமே லிங்க்கு கொடுத்துட்றேன் நான் கீழே. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அதில் போய் பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருப்பேன், நிறைய டிப்ஸோடு சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து பியூர் காட்டன் செக்டு கிளாத்து. இது மேலே கொடுத்துருக்கதும் சுடிதார் கிளாத்து தான். இது எல்லாமே தண்ணியில் அலசி போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது சாயம் போதா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணும். இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்டாக கொடுக்கும்போது கலர் வந்து போகுதா என்னன்னு பார்த்துட்டு தைங்க. ஏன்னா வந்து சாயம் போச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் வந்து இப்போ தைக்கிறப்ப கொஞ்சம் செக் பண்ணி தைங்க. இந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுக்கு வந்து லைனிங்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிசைன் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் மேலே கொடுத்து கழுத்து கட் பண்ணிவிட்டு லைனிங் கொடுத்து தைச்சி திருப்பணும். இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங் வைக்கணும். ஃபஸ்ட்டே லைனிங் வச்சுட்டு தைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும் கீழே, ப்ளிட்ஸ் வச்சு நம்ம தைச்சிடலாம். இது எல்லாமே வந்துட்டு போட்டிருக்கிறது எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன கலர் நூல் மேலே போடுறீங்களோ அதே கலர்லேயே தைங்க. ஏன்னா வந்து நூல் வந்து மாற்றி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பிங்க் கலர் தைக்கிறீங்கன்னா பிங்க் கலர் போடுங்க. இல்லை இந்த அடியில் இருக்க கிரே கலர்னா கிரே கலர் மேலே போட்டிங்கன்னா தெரியும். அதனால் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி தைங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த லைனிங் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து திருப்பி நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஒன் சைடு நெக்கு மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கம் பா மாதிரி போட்டுட்டு சால் போடுற பக்கம் இந்த வளைச்சு கொண்டுட்டு வராதிங்க. சால் போடாத பக்கம் தான் நம்ம இந்த டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சும்மா வரைஞ்சிக்க போகிறேன் நான் ஒன் சைடாக. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு இலை மாதிரி கொடுத்துக்க போகிறேன். நம்ம அதில் வந்து இந்த டாப்ஸு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். பைப்பிங்லாம் வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டிசைன்னால் இந்த டிசைன் மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த டிசைன் வந்து நான் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக ஒரு இலையை நடுவில் கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு கத்திரிக்குள் உள்ளே போகிற அளவுக்கு தான் நான் தைச்சிருக்கேன். கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடலாம். இதுக்கு வந்து கேன்வாஸோ த்ரெட்டோ எதுவுமே கிடையாது, சிம்பிளாக நம்ம அடித்து திருப்பி பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு முதல் படியே பைப்பிங் தாங்க. அதனால் வந்து நீங்கள் பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக கற்றுக்கங்க. பைப்பிங் வீடியோ நிறையா நான் போட்டிருக்கேன், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேக்ஸிமம் பைப்பிங் சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் தனியாகவும் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தனியாக போய் செக் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸு இருக்கட்டும் இல்லை சுடிதாராக இருக்கட்டும் அதை அழகுப்படுத்துகிறதே பைப்பிங் தான். அதனால் வந்து பைப்பிங் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்குங்க, ஈஸியாக கற்றுக்குங்க. த்ரெட்டு வச்சு கற்றுக்கிறது நான் பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்லே வந்துட்டு நல்லா உருட்டி வச்சு கற்றுக்குங்க. ஏன்னா த்ரெட்டுன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு வேளை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நண்டுகள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். நண்டுகள் சும்மா சும்மா நம்ம மாற்ற முடியாது. அப்புறமா மாற்றினோன்னா சில நேரம் வந்து இந்த நண்டுக்கால் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எங்கிட்டாச்சும் கோணலாம், அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக போயிடுச்சுன்னா வந்து அது தைக்கும்போது உங்களுக்கு சரியாக வராது. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு அந்த மாதிரி இருக்கு வேணால் நம்ம நண்டுக்கால் மாற்றிக்கலாம். பைப்பிங்லாம் வந்து நீங்கள் மெட்டீரியல்லே வச்சு பழகுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது பாப்பாவுக்கு. ஏன்னா வந்து இது வந்து காட்டன் ட்ரெஸ்ஸே போட்டு போட்டு அவங்க பழகுன நல்ல சிந்தட்டிக்லாம் அதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் காலேஜுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி காட்டன் டாப்ஸு நல்லாயிருக்கு.
கீழே தச்சு விட்டுட்டு திருப்பி விட்டுருலாம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் அந்த நெக்கோட அளவுகள் வந்து நமக்கு மாறாது, ஏன்னா வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்புறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மாறவே மாறாது. படியில் ஒரு பீஸ் கொடுத்துடலாம், அந்த கீழே இருக்க கேப்புக்கு மட்டும் தச்சுருங்க. தச்சுட்டு பைப்பிங் நல்லா ஒன்று மேலே ஒன்று கொடுத்துட்டு அது சென்டராக வரணும், அது கவனமாக பார்த்துக்குங்க, சென்டராக வர மாதிரி பார்த்துட்டு தைங்க. இப்போ அடியில் வந்து நம்ம அப்படியே ஒரு கிளாத் வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே உள்ளே கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அப்படியே திருப்பிடலாம். திருப்பி ரெண்டும் சேர்த்து வந்துடணும். பாருங்கள் இது உள்ளே இருக்க பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம மடித்து தைச்சு விட்டுட்டு கடைசியாக நம்ம ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். கடைசியில் ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அப்படியே சேர்த்து இன்னொரு தையல் போட்டுருங்க. இன்னொரு தையல் போட்டிங்கன்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும், ஹெம்மிங்க்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கீழே பார்டர் கொடுக்கலாம். ரெண்டு கிளாத்தையும் நான் பட்டையாக கொடுக்க போகிறேன். அதாவது வந்து அடிப்பக்கம் கொடுத்துட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு மேல் பக்கம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த பிசுரெல்லாம் மறைச்சி நம்ம தைக்க போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாத் வந்து அடியில் கொடுத்துடணும், கெட்ட பக்கம் உள் பக்கம் கொடுத்துட்டு திருப்பினிங்கன்னா சமமாக நம்ம தைச்ச மாதிரி வந்துடும் இல்லையா. அதுக்கு மேலே இந்த பிசுறு தெரியாமல் நம்ம ஒரு பார்டர் கொடுக்குறோம், அவ்வளோதான். கீழே இது ரெண்டு கிளாத்தாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாம்பல் பைப்பிங் வச்சிடலாம். இது ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களும் ஈஸியாக கற்றுப்பீங்க நீங்கள். இது பட்டன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் மெட்டீரியலு. இது வந்து தனியாகவே இருக்குது. நான் 2.5 மீட்ரு எடுத்தேன். இது டிசைனுக்கு 1.5 மீட்ரு தனியாக எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இது நீங்கள் வந்து இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் சேர்த்து நம்ம போடுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து எல் சைஸு. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். அளவுகள் மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அளவுகள் மட்டும் அதில் போய் பார்த்தீங்கன்னா தான் பொறுமையாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க, முன்னாடி கை கட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்ல முக்கோணமாக மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு நம்ம மேலே வச்சு அந்த உயரத்தை வச்சு கீழே அப்படியே வரைஞ்சிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வரைகிறதோட கிராஸ் பீஸுன்றதுனால 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் மறுபடியும் தைக்கும் போது வந்து இது கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்து கை கட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து சில்க் கட்டன் மாதிரி இருக்கும் இந்த மெட்டீரியலு. எப்பயுமே ஆம்பல் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கை கட் பண்ணுங்கள். அடையாளப்படுத்திடலாம். முன்னாடி கை கட் பண்ணிடலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணுறேன். ரவுண்ட் நெக் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பேக் சைடு நெக்கு கட் பண்ணிடலாம். பேக் சைடு ரவுண்ட் நெக்கு, முன்னாடி வந்து லைட்டாக வளைச்சிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம் கைக்கு. அப்படியே அதை ரோல் பண்ணி அப்படியே மடிச்சு விட்டுடலாம் ஒரு தையல் போட்டுட்டு. இப்போ நல்லா மடித்து தேய்ச்சி விட்டு அழகாக தைச்சிடுங்க. இதை வந்து கிளாத் வந்து நம்ம டபுளாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். கை முடிஞ்சு இப்போ முன்னாடி நெக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இது முன்னாடி வந்து பார்டர் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிக்கலாம். நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டோம்ல, அந்த ரெண்டு சைடும் பார்டர் வச்சு தைச்சிக்கோங்க. அடிச்சுட்டு மேல் பக்கம் திருப்பி எடுத்துருங்க. நாலு இன்ச் அவ்வளோ. இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிருங்க. ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கலர் கொடுத்து பைப்பிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு மேலே அந்த ஷோல்டர் வரைக்குமே இந்த கிளாத் வந்துடும். உங்களுக்கு ஒரு இன்ச் அகலத்துக்கு வந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் வந்துடும். இப்போ தைச்சி முடிச்சுட்டு அப்படியே வேணாலும் தைச்சி விட்டுடலாம். நம்ம ஒரு லைன் பைப்பிங் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடில் பார்டர் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்துட்டு சைடில் ஒரு பார்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி பைப்பிங் வச்சுட்டு நடுவில் அந்த சென்டரில் ஒரு பார்டர் கொடுத்து நம்ம வந்து அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு தைச்சிடலாம். இது வந்து ரொம்ப திக்காக கொடுக்கல, சன்னமாக தான். அங்கிட்டு ஒரு தையல், இங்கிட்ட ஒரு தையல், ஒரு தையல் போட்டுட்டு சேர்த்து வச்சு தைச்சிட்டேன். இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கொல் வந்து தைச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா இது லாங் வீடியோ போய் பார்த்து கற்றுக்குங்க. எப்பவுமே கை தைக்கும் போது கையை அடையாளப்படுத்திட்டு பைப்பிங் மேலே வச்சு தைங்க. இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். கீழ் பக்கம் கொடுத்து தைச்சிட்டு நம்ம மேலே திருப்பி தைச்சிக்கலாம். இது வந்து பட்டையாக கொடுக்குறனால கீழே வந்து ஃபஸ்ட்டு மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே கரெக்டான அளவு, அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன அளவு மடித்து கொடுக்குறீங்களோ அதே அளவு முடிகிற வரைக்கும் ஒரே அளவில் மடித்து கொடுத்துருங்க. இப்போ இன்னும் ஆம்கொலுக்கு ஒரு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இது கீழே வந்து கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம். இந்த மேலே இருக்க சாண்டில் கலருக்கு நான் உள்ள ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால அது கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்கேன். ஒரு லைனிங் கிளாத்து கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு தைக்கலாம், நல்லாயிருக்கும். எப்பவுமே தையல் போடும்போது ஓரத்தில் இருந்து தையல் போடுங்க. அடுத்தடுத்து இதுக்கு பட்டன் பண்ணிடலாம். நான் இந்த மேல் பாடி கலரில் பட்டன் பண்ணுறேன், வச்சு தைச்சிக்கலாம். இந்த அலுமினிய பட்டன் பாக்கெட்டே 15 ரூபா தாங்க. இது ரெண்டு தான் நம்ம பண்ணிக்கலாம். அடியில் இருக்கிறது தனியாக பட்டன் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிறது தனியாக பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹோல் இருக்கனால நம்ம அதை தைச்சி விட்டாலும் தனியில் போடப்போற பிரிஞ்சிட்டு வந்துடுது. நான் இப்படி தனித்தனியாக கொடுத்துட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இன்னொரு டாப்பு. இது நாட்டு டிசைன்லாம் தனியாக கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு வந்து ரவுண்ட் நெக் வரும். கட் பண்ணுறது தனியாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவுக்கு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அது எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. சைட்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். அடியில் அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம சின்னதாக தான் இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச் அளவு தான் இதில் கொடுக்க போகிறோம். இப்போ அதை எக்ஸ்ட்ரா அதில் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டு இப்போ மேலே தைக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவையான அகலம் உயரம் எடுத்துக்கோங்க.
ஏன்னா மேக்ஸிமம் வந்து 16 இன்ச் அந்த மாதிரி வைப்போம். இது இந்த கீழ் உள்ள அகலம் வந்துட்டு 8 இன்ச் வச்சுக்கோங்க. உயரம் 16 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச்சு. ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அது சென்டராக வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் பண்ண போகிறோம். ஓரத்தில் ஒரு ஒரு தையல் போட்டுட்டு நெக்கு கட் பண்ணிடுங்க. சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ கைக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்துட்டு அடுத்து நம்ம நெக் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பட்டையாக தான் கொடுக்க போகிறேன். பார்டரு இருக்கிறத அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து சன்னமாக கொடுக்குறதோட சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து பட்டையும் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு கை தைச்சாச்சு. இப்போ முன்னாடி வந்து நம்ம அந்த ரெண்டு சைடும் பார்டர் கொடுத்துடலாம். இது கிராஸ் பீஸும் ஒரு ஓரமாக மடித்து அப்படியே தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா தைச்சு நின்றுக்கும். மறுபடியும் அந்த ஓரத்தில் இருக்கிறத மடித்து விட்ருங்க. கையில் ஊசி வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பிசுறையே தெரியாமல் உள்ளே தள்ளி மடித்து விட்ருங்க. பண்ணிக்க கட் பண்ணிடலாம். நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு, கீழே வந்து லைட்டாக ஸ்கொயராக வரும். அதாவது வந்து வி ஷேப்பில் வரும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் கொடுத்து திருப்பிடலாம். இந்த மாதிரி வரும் நெக்கு. லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடித்து திருப்பி விட்டுடலாம். இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி தையல் போட்டுடலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ தையல் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்து வர ட்ரெஸ்ஸு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் அந்த மாதிரி தான் பிளெயினாக இருந்துச்சு. டாப்ஸ் அதுக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்தோம். அடுத்து இருக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்து அது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியலு. ஒரே மாதிரி தைச்சா நல்லா இருக்காதுன்னா அதுக்கு வேறு மெட்டீரியல் எடுத்து கலர் கான்ட்ராஸ்டாக தைச்சோம். அதே மாதிரி தான் இதுக்கும். இது ஃபுல்லாக வந்து ஒரு வைலட் அண்ட் ஒயிட்டு. சரி, இது பிளாக் கலர் கொடு கூட வந்துருந்துச்சு. சரி, பிளாக் கலர் வந்து நம்ம டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அந்த மாதிரி நம்மளாக கெஸ்ஸிங் தான். நம்ம வந்து இப்படி பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும்னு நம்மளாக தோணும் இல்லையா? அது மாதிரி நம்ம பண்ணிடுறோன்னே தான். கைக்கு அடையாளப்படுத்திட்டு இப்போ கீழே அடையாளப்படுத்திட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போவே கீழேலாம் அடையாளப்படுத்திருக்கேன், கையிலையும் அடையாளப்படுத்திட்டு தைங்க. இப்போ அங்கங்கே நம்ம நாட்டு கொடுத்து தான் தைக்க போகிறோம். இதுக்கு நாட்டுக்கு ரோ வந்து ரோப் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நாட்டு வீடியோ வந்து தனியாக இருக்குது. இதோட நாட்டு வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு ரெடி பண்ணி கோர்த்துக்கலாம். ஒரு இதுக்கு மட்டும் செய்யாமல் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கோர்த்ததுக்கப்புறமா இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பக்கம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலுங்க. அவ்வளோதான். சைப்பை திருப்பி நம்ம சைடில் தையல் போட்டுடலாம். எப்பயுமே ஓரத்தில் போட்டுட்டு போடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நெக் டிசைன் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் நான் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களை கூட நல்லா கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ சொல்லித்தரேன் நான். இதில் உங்களுக்கு புரியலைன்னா வந்து நீங்கள் லாங் வீடியோவாக பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப பொறுமையாக அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது ஒரே காரணத்துக்காக தான் நான் இது மறுபடியும் போடுறேன். இப்போ நம்ம வந்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு பட்டன் வச்சுருங்க. வச்சு சுற்றியிலும் அப்படியே தைச்சி விட்ருங்க. அப்படியே நின்றுக்கும். நீங்கள் இல்லை வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம்.
இது வந்து சாரியில் தைச்சது, கோட்டு மட்டும் தனியாக எடுத்து தைச்சேன். எங்கள் பாப்பாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரே சாரி, இது 350 ரூபா தான் இந்த சாரி. ஆனால் இது காஸ்ட்லியானதுனால உங்களுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுத்தாங்க, 300 ரூபாய்க்கு. நான் சாரியை கட்டலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது ரொம்ப நெட்டடு மாதிரி லேஸாக இருக்கும், வந்துட்டு சங்கடப்பட்டுட்டு கட்டலை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ, சரி நம்ம பெருசாக லாங் டாப் தைச்சிடலாம் அப்படின்ட்டு தைச்சேன். சரி லாங் டாப் தைச்சாலுமே வந்து இது வந்து பிளெயினாக இருக்குது, பிள்ளைகளுக்கு வந்து மாநிறமாக இருக்கு, நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, மேட்சாக கோட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு சாரியில் வந்து ரெண்டு டாப்ஸ் வந்துச்சு, ரெண்டு டாப்ஸுக்கும் ரெண்டு கோட்டு வந்து ஒரே மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் டிசைன் மட்டும் வித்தியாசமாக தைச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்டேன் நான். இது கட்டிங் வீடியோ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் போய் கற்றுக்குங்க. இது ஃபுல்லாகவே சாரி தான், இது லைனிங் மட்டும் ஜார்ஜர் மெட்டீரியல் தனியாக வாங்கி லைனிங் கரெக்டாக கொடுத்துருந்தேன். கரெக்டாக அதுக்கு லைனிங் மட்டும் மேட்சாக கொடுக்கணும் நம்ம. இது ரவுண்ட் நெக் தான், இது வந்து சிம்பிளாக தான் வரும், உங்களுக்கு பட்டன் மட்டும்தான் வரும். வேணால் மேலே மட்டும் ரெண்டு லைன் கொடுத்துருப்பேன் நான், ஏன்னா அதுக்கு மேலே கோட்டு போடுறனால நான் சிம்பிளாக தான் இது தைச்சிருப்பேன். பைப்பிங் கொடுத்துடலாம், பைப்பிங் கொடுத்துட்டு இன்னொரு அந்த கோட்டில் இருக்க வர கிளாத் எடுத்து நம்ம ரெண்டு லைன் கொடுத்துடலாம். மூணாம் அடித்து ஓடு தையல் போட்டுக்கோங்க, குட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ரெண்டு கொஞ்சம் அந்த பைப்பிங்கை விட்டு தள்ளி நீங்கள் வந்து வைங்க, பாருங்கள் நம்ம வைக்கும் போதே கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது பாருங்கள். அது மாதிரி தான் பார்த்து வாங்கணும் நம்ம, ஏன்னா இது டார்க் கலரு, இது கொஞ்சம் லைட் கலரு, ரெண்டு லைன் கொடுக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதே கலரில் நம்ம பட்டனும் கொடுத்துட்டோன்னா இது தனியாகவும் போட்டுக்கலாம், 2-in-1 போட்டுக்கலாம். இது கை வச்சு சிம்பிளாக குட்டி கை வச்சுட்டோன்னா தனியாக நல்லா கிராண்டான சால் போட்டும் போட்டுக்கலாம், கோட்டு போட்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தைச்சிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம், ரெண்டு பக்கமும் சொல்லிருக்க அவங்க தையல் போட்டுருங்க. குட்டியோண்டு கை தான் இது, ஆம்கொல் வச்சு பார்த்து அவங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம், இதுக்கு லைனிங் கொடுத்துட்டு கீழே பார்டர் கொடுத்துடலாம் ஒரு லைனு. அப்படியே மேலே மடித்து தைச்சி விட்ருங்க, கீழே வந்து பார் பைப்பிங் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பழகிற மாதிரி தான் இருக்கும். இது கட்டிங் வீடியோவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பைப்பிங் சேம் கலர், இது பிளெயின் தான், ஏன்னா வந்து நம்ம டிசைன் வர கிளாத்தில் பைப்பிங் வைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஆம்கொழுக்கெலாம் வச்சு பார்த்து கட் பண்ணிங்கன்னா கை உங்களுக்கு கரெக்ஷன் வராது. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம், போட்டுட்டு கீழே ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நாட்டுலாம் வராது, நம்ம கோட் போட்டு போகிறனால நாட்டு வராது, சும்மா அப்படியே தைச்சி விட்டுடலாம். மார்க் பண்ணிவிட்டு தைங்க, நீங்கள் தைக்கிறப்போ அடியில் வந்து ஒரே அளவாக வருதான்னு பார்த்துக்குங்க. அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம்,
கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். இந்த சாரீலேருந்து நம்ம பார்டர் கட் பண்ணியிருக்கேன், இப்போ அதை மேலே வச்சு தைச்சிடலாம். படியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு திருப்பி விட்டுட்டு இந்த சாரீலேருந்து நம்ம ஓரத்தில் கட் பண்ண இந்த கோல்டன் கலர் பார்டரை அப்படியே மேலே வச்சு தைச்சிடலாம். அந்த பீஸு தெரியாத அளவுக்கு, ஏன்னா வந்து பார்டர் கொடுத்தா நமக்கு வந்து மடங்காது, நல்ல புஷ்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்டர் வந்து சன்னமாக தான் இருக்கும். அப்படியே கொடுத்து தைச்சிட்டு மேலே மடித்து தைச்சிடலாம், இல்லை மேலே மடித்து தைச்சிட்டே கூட தைச்சிட்டு வரலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து தையல் எல்லாம் போட்டாச்சு சைடில், பாருங்க நீட்டாக இருக்குது, கலர் கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை சால் போட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கோட்டு போட்டு பார்க்கலாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கோட் மாடல் எல்லாமே தனியாக இருக்குது. இது இன்னொரு ட்ரெஸ்ஸு, இது கோட் போட்டு போடுறது தான் பிளெயினாக அம்பர்லா டாப், இதுதான் கோட்டு. இதுவும் சூப்பராக இருக்கும், ஆனால் வந்து நம்ம தைக்கிறது மட்டும் பார்க்க போகிறோம். கோட்டு வந்து தனியாக போட்டிருக்கேன், இது கட் பண்ணுறது எல்லாம் தனியாக இருக்குது. இப்போ டிச் பண்ணுறது மட்டும் நம்ம பார்க்கலாம், ஏன்னா இது கோட்டுக்கு வந்து வெறும் 70 பாயிண்ட் தான் கிடச்சிது. அதில் கோட்டுக்கு தைச்சது போக ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே ஃபுல்லாக வாட்ரு வர்ற மாதிரி, நெக்குக்கு வந்து 2 லைன் கொடுத்து, கைக்கு கொடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தைச்சேன். எப்படியாவது கொண்டு வரணும்னா, அப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் தைச்சேன். இந்த கோட் மாடலு தைச்சிட்டு மீதி உள்ள பீஸை அதுக்கு பார்டர் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. அடித்து திருப்பிட்டு நம்ம பைப்பிங்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி 3 அடித்து 1 தையல் போட்டுட்டு 2 லைன் கொடுத்துடலாம். பாருங்க ரொம்ப கலர் கான்ட்ராஸ்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரவுண்டுக்கு தான். இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு ரவுண்டுக்கு தெரியும் ஈஸியாக. இந்த மாதிரி காட்டன் பீஸ் எல்லாமே நீங்கள் தண்ணியில் அலசி போட்டு தைங்க, இல்லைன்னா தைச்சதுக்கப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடுது. ஏன்னா நான் அனுபவப்பட்டதில் சொல்கிறேன், ஏன்னா வந்து நம்ம தைச்சிருவோம், தைச்சதுக்கப்புறமா லைனிங் சுருங்காமல் இது அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடுது. அதனால் எப்பயுமே நீங்கள் தண்ணியில் அலசி போட்டு தைங்க. நான் அந்த கீழே பார்டர் கொடுக்கறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக தைச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சேன் இந்த ட்ரெஸ்ஸு, ஏன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுன்றது வந்து கம்மியான பீஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தைச்சேன். தைச்சதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்தது, ஏன்னா அது மல்டி கலருக்கும் இது பிளெயினுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது டாப்ஸுக்கு 3 மீட்டர் எடுத்தேன், லாஸ்ட் பீட்டில் கிடச்சிச்சு. கோட்டு வந்து அதுவும் லாஸ்ட் பீட்டு தான், அது வந்து 70 பாயிண்ட் இருந்தது. இது நல்லா அகலமான உள்ளதுனால கோட்டு போக கொஞ்சம் மிச்சம் கிடச்சிது டிசைன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அதோட செட்டு ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி தெரியாது இல்லையா, நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல அப்படி பிளெயினாக இருந்தால் அதோட ட்ரெஸ்ஸுன்னு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம கொஞ்ச நாச்சும் இந்த மாதிரி கொடுத்தோன்னா தான் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கையை அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம கீழேயும் ஜாயின் பண்ணிடலாம், சென்டரில் மார்க் பண்ணி.
இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்தங்க இதுக்கு ரோப்பெல்லாம் வராது, சும்மா நம்ம அடித்து தான் விட போகிறோம். கோட்டு போடுறதுனால இதுக்கு ரோப் வராது. இதுக்கு கோட்டு போட்டும் போடலாம், இல்லைன்னா வந்து சும்மா பிளெயினாக நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் இல்லை பிங்க் கலரு பேண்ட்டு சால் போட்டு போடலாம். டூ இன் ஒன்னாக இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கோட்டு தான் போடணுன்னு கிடையாது, இது வந்து சால் போட்டு போடலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா கையெல்லாம் வந்து நம்ம திரு எல்போவுக்கு கீழே வச்சுருக்கோம், வச்சுட்டு லாங் டாப் மாதிரி தான் தைச்சிருக்கோம், அதனால் வந்து டூ இன் ஒன்னாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோட்டுக்கு வந்து கை வராது, நம்ம காலர் வச்சு ஸ்லீவ்லெஸ் மாதிரி வரும் கோட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.